ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய யோக வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தடாசன நிலைகள். நின்ற நிலையில் ஒரு ஆசனம், ஒரு முத்திரை, ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியானம். இது எளிமையாக எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சி. ஆரோக்கியம் நம் கையில். யார் ஒருவர் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆரோக்கியத்திற்குரிய எல்லா மருந்துகளும் நம்மிடமே இருக்கின்றன. இந்த உடலுக்குள்ள அஞ்சாவது அடுக்கில் இருக்குது. நாம் இந்த யோகாசனம், இதனுடைய தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி. ஸோ அவரை நாம் மானசீகமாக நினைத்து அவருடைய ஆற்றலோடு அருளோடு இந்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமாக வியாதி இல்லாமல் வாழலாம். ஸோ இன்றைக்கு நாம் அந்த தடாசனத்தில் வணக்கம், அந்த தடாசனத்திலே ஒரு நமஸ்காரம் வணக்கம் செய்யும் பொழுது அந்த நிலையில் நாம் மூச்சில் எப்படி கவனம் செலுத்த போகிறோம், அதன் மூலமாக நமது உள்ளுறுப்புகளுக்கு எப்படி ஆற்றலை பெறப்போகின்றோம். குறிப்பாக இன்றைக்கு பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, மன அமைதி கொடுக்கக்கூடியது, மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. ஒரு படபடப்பாக இருப்பாங்க எப்பொழுதுமே அவர்கள், இதய துடிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். அந்த மாதிரி நிலையில் இருக்கின்றவர்கள் செய்கின்ற காரியங்கள், செயல்கள் பார்த்திங்கன்னா முழுமையான வெற்றியை கொடுக்காது. ஏன்னா நம்ம மனதிலேயும் நிதானம் இல்லை, உடல்லையும் நிதானம் இல்லை. மனமும் நிதானமாக இருக்கணும், உடலும் நரம்பு மண்டலங்களும் நிதானமாக இருக்கணும். அதற்கு தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் நின்ற நிலையில் எளிமையான பயிற்சி. பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சக்தியை எப்படி நாம் உள்வாங்குவது, நமது மனதின் மூலமாக எப்படி அதை சிறப்பாக ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த பிராண ஆற்றலை செலுத்துவது, இதுதான் முதல் கல்வியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த எளிமையான பயிற்சி மாணவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நாம் இதுவரைக்கும் நேராக நின்று வலது பக்கம் இடது பக்கம் சரியான வெயிட் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. பொதுவாகவே ஒன்று வலப்பக்கம் அதிகமாக வெயிட் கொடுப்போம், இல்லைன்னா இடது பக்கம் அதிகமாக வெயிட் கொடுப்போம். ஒரு காலுக்கு தான் அதிகமாக பல் கொடுப்போம். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பிராண ஆற்றல் செல்வதில் தடை ஏற்படுகின்றது. இந்த தடைகளை நீக்குவது தான் தடாசன நிலைகள். நமது யோகிகளும் ரிஷிகளும் நம்மை போல் மனிதர்களாக இருந்து இந்த ஆசன நிலைகளை அந்த காலத்தில் ஆராய்ச்சி செய்து அவர்கள் தினமுமே பயிற்சி செய்து இதை நமக்காக அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அப்போ அந்த குதிங்கால் வலி, பாதை எரிச்சல், கால் நடக்கும் பொழுது ஏற்படுகின்ற அசௌகரியங்கள், தடுமாற்றங்கள், நிற்க முடியாத நிலை, இவை அனைத்துமே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்போ நாம் தடாசனத்தில் நமஸ்காரம், அதோடு சேர்த்து ஒரு முத்திரை, வாயு முத்திரை பார்க்க போகிறோம். நிற்கக்கூடிய நிலை நேராக நிற்கிறாங்க. ஒவ்வொரு நிலையாக புரிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி முதல்ல வலது பக்கம் இடது பக்கம் வலது கால் பகுதி முழுக்க நல்ல பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும் மனசினால். இடது பக்கம் முழுக்க மனசினால் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கணும். மனதினால் அப்படியே நல்லா ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். நம்ம ஒரு ஆசனம் செய்கிறோம், மூச்சு பயிற்சி பண்ணுறோம், தியானமும் செய்கின்றோம். நேராக உடல் ஆடாமல் அசையாமல் நிற்கிறாங்க, அது ஆசனம். மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுறாங்க, அது மூச்சு பயிற்சி. அந்த மூச்சிலே கவனம் செலுத்துகிறாங்க, அது தியானம். இப்போ இந்த தடாசன நிலையில் வணக்கம் செலுத்த போகிறாங்க. அப்படியே கைகளை இதயத்துக்கு நேராக கும்பிட்டுக்கோங்க. எல்லா கைவிரல்லையும் நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. உங்கள் உணர்வுக்கு தெரியற மாதிரி லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது
நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயம் சாந்தமாக இயல்பாக சரியான அளவில் துடிக்கின்றது. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. இந்த அஞ்சலி முத்திரை இதற்கு பேர், வணக்கம் செலுத்துகிறோம் தடாசனத்தில். இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது, இரத்த அழுத்தம் இல்லாமல் சமமாக இருக்கின்றது. அந்த உணர்வோடு மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அப்படியே கவனம் செலுத்துங்க. மனசினால் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கின்றது. உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக பாய்கின்றது. அந்த உணர்வு அப்படியே இருக்க பாருங்கள். ஒரு 30 வினாடிகள். இப்போ மெதுவாக கைகளை கீழே வச்சுக்கோங்க. இப்போ நின்ற நிலையிலேயே வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. ஆள் காட்டி வரலை மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் காட்டி வரல். மீதி 3 வரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். எனது உடலில் தசவாயுக்களும் சமமாக இயங்குகின்றது. இந்த வாயு முத்திரையின் மூலமாக நம் உடலில் தசவாயுக்களும் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். இப்போ அப்படியே கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 30 வினாடிகள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. கைகள் அப்படி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் ஒரு 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. ரெண்டு கால்களையும் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கைகள் அப்படி பக்கவாட்டில் வச்சுட்டு மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அப்படி நமஸ்காரம், கைகளை கும்பிட்டுக்கோங்க இதயத்துக்கு நேராக. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி இப்போ அப்படியே கைகளை சின்முத்திரை, கைகளை கீழே வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி இப்போ அப்படியே வாயு முத்திரை, ஆள் காட்டு வரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை வரல் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு நாசுடைய மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ரெண்டு நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ பொறுமையாக ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. கைகளை நார்மலாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ அப்போ கைகளை அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதயத்துக்கு நேராக. எல்லா விரல்லையும் ஒரு நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க, லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. எல்லா கைவிரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள்.
இப்போ ரெண்டு நாசுலையும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 வினாடி மூச்சு அடைக்குவாங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். இப்போ மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்குவாங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் மூச்சு உள்ளழுங்க, மூச்சு அடைக்குவாங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ அப்படியே கைகளை கீழே வச்சுட்டு கை அப்படி வாய் முத்திரை பண்ணிக்கோங்க. ஆள்காட்டி விரல் மடித்து என்னுடைய மயத்தில் கட்டை விரல். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக கூர்ந்து தியானிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கின்றது. இது ஆசன நிலை. ஆசனத்தினுடைய பலன் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கின்றது. கை முத்திரையை வச்சுருக்காங்க, வாயு முத்திரையினுடைய பலன் கிடைத்து கொண்டிருக்கின்றது. மூச்சில் கவனம் செலுத்துகிறாங்க. அந்த மூச்சு உள்ளே போகும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போயிடணும். அப்போ சரியான மூச்சு பயிற்சி செய்கிறாங்க, அதனுடைய பலனும் கிடைக்கின்றது. மூச்சில் மட்டும் அப்படியே கவனம் செலுத்துகிறாங்க. அது மனம் ஒருநிலைப்பட்டு ஒரு தியானமாக மாறுகின்றது. ஏதோ நேரில் நிற்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இத்தனையும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. மனம் நமது மூளையை பல வகைகளில் நாம் அழகாக பயன்படுத்தலாம். அப்போ இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது ஒரு மனம் நேராக நிற்கிறதுல வாட்ச் பண்ணுறாங்க. வலது கால் இடது கால் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துட்டாங்க. அடுத்த மனம் மூச்சியில் கவனம் செலுத்துகிறாங்க. இன்னொரு உணர்வில் அந்த கை விரலில் சின்ன ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பலனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக அவங்க உணர்வை மற்றொரு உணர்வு அப்படி இதய துடிப்பு அனாகத மையம் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. அதிகாலை எழுந்த உடனே பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட் விரித்து காலையில் கிழக்கு முகமாக மாலையில் மேற்கு முகமாக இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பல மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். இந்த பயிற்சியிலேயே தசவாயுக்களும் நன்றாக இயங்கும். மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எதுவுமே வராது. மனம் சாந்தமாக இருக்கும். இரத்த அழுத்தம் இல்லாமல், உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உடம்பில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கும். ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படுகின்றது. எளிய பயிற்சியில் பல வகையான பலன்களை உங்களுக்கு அளித்துள்ளோம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.